வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாக்கப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிட்லரையே வைத்த நேதாஜி அது எப்படி கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சியில போய் பார்க்கலாம் ஜெர்மனிய சரி அடாப் ஹிட்லரை சந்திக்க ஒரு முறை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சென்றிருந்தார் ஹிட்லரின் மாளிகையில் இருந்த அவரது உதவியாளர்கள் நேதாஜியை வரவேற்று அழைத்து ஒரு அறையில் காத்திருக்க சொன்னார்கள் தன் அருகில் இருந்த புத்தகம் ஒன்றை எடுத்து படிக்க தொடங்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாரையும் எளிதில் சந்திக்கவோ நம்பவோ மாட்டாராம் நாஜிகளின் தலைவரான அடாப் ஹிட்லர் தன்னை போலவே உருவமுள்ள இரண்டு அல்லது மூன்று போலியான முகங்களை எப்பொழுதும் தன்னை சுற்றி வைத்திருப்பாராம் நேதாஜி அவர்கள் அமர்ந்திருந்த அறைக்குள் ஹிட்லர் போன்ற தோற்றமுடைய ஒருவர் வந்தார் அங்கிருந்த ஏதோ ஒரு பொருளை சுட்டி அதை எடுத்து வேறொரு இடத்தில் மாற்றி வைக்கும்படி அங்கிருந்த அதிகாரி ஒருவருக்கு கட்டளை விட்டு அவர் வெளியே சென்றார் ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்தவித சலனமும் இன்றி அதை பார்த்தும் பார்க்காத போல் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் ஹிட்லரை போலவே தோற்றமுள்ள இரண்டு அல்லது மூன்று வீரர்கள் அந்த அறைக்குள் வந்தார்கள் அதில் ஒருவர் நேதாஜியின் எதிரிலே அமர்ந்தார் அப்போதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு புத்தகத்தை படிக்க தொடங்கிவிட்டார் நேதாஜி வேறொருவராக இருந்தார் ஹிட்லர் என்றாலே பயத்தில் எழுந்து நின்று சல்யூட் அடிப்பார்கள் பணிந்து வணக்கம் தெரிவிப்பார்கள் ஆனால் எதையுமே சட்டை செய்யாமல் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த நேதாஜியை பார்த்து ஹிட்லரின் உதவியாளர்களும் உளவுத்துறையினரும் வியப்பில் ஆழ்ந்துவிட்டனர் இதை பற்றி ஹிட்லரிடம் தனது தகவலை சென்று தெரிவித்தனர் கடைசியாக ஹிட்லர் வந்தார் நேதாஜியின் தோலை தொட்டார் உடனே தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு இறந்த சுபாஷ் சந்திர போஸ் ஹலோ மிஸ்டர் ஹிட்லர் என்று கை கொடுக்க தனது கரங்களை நீட்டிய போது ஹிட்லருக்கு உடனே அதிர்ச்சி ஹிட்லர் கேட்கிறார் நீங்கள் எப்படி நான் தான் ஹிட்லர் என்று அடையாளம் கண்டுபிடித்தீர்கள் இதற்கு முன் நான் உங்களை சந்தித்தது என்று கேட்டார் அதற்கு சிரித்துக்கொண்டே நேதாஜி பதில் சொல்கிறார் எனது தோளில் கை வைக்கும் தைரியம் இந்த உலகத்தில் ஹிட்லரை தவிர வேறு எவருக்கும் இல்லை என்று கூறுகிறார் நிஜத்திற்கும் நிழலுக்கும் உள்ள வித்தியாசம் கூட கண்டுபிடிக்கத் தெரியாதவன் போராளியாகவும் தலைவனாகவும் இருக்க முடியாது என்றார் அனைவருமே ஜெய் ஹிட்லர் என்ற முழக்கத்துடன் சல்யூட் அடித்து குனிந்து வணக்கம் தெரிவிக்கும் ஹிட்லரே முதன்முறையாக பணிந்து வணக்கம் செலுத்தி நேதாஜியை வரவேற்று தனது அறைக்குள் அழைத்துச் சென்றார் என்ன நண்பர்களை நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க